நம்மகிட்ட எத்தனை பெட்டி இருக்கு? நம்மகிட்ட 1, 2, 3 பெட்டி இருக்குங்க. 3 வண்டி இருக்குங்க. வண்டினா என்ன வண்டி? சொர்க்கரா இருக்கு. மூணு பெட்டி, 3 வண்டி. வண்டினா எப்படி நம்மளே நீங்களே கொண்டு வந்து டிரைவர் போட்டு எல்லாம் செஞ்சுக்கிடுவீங்களா? நாங்களே பாக்ஸ் ஏற்றி அந்த கேரை வீட்டில் கொண்டு போய் இறக்கி வச்சு அவங்க பாடி தூக்கி உள்ளே வச்சுட்டு இப்போ சுடுகாட்டில் போய் இறக்க முடியும். பழமணி நாங்களே ஆம்புலன்ஸ் கொண்டு போய் ஏற்றிட்டு வந்துடுவோம். சரி சரி. எவ்வளோ முடியாது? இது வந்து 3000 வரும். விஐ பாக்ஸ், விஐ பாக்ஸு இது 1500 சாதா பாக்ஸ். இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? பெரிய பெரிய ஆளுங்க பெரிய ஆளுங்களா ஒரே பெட்டி பெரிய விஐபி எடுத்துருமா? ஒரு நாளைக்கு 1500 சொன்னீங்க இது. ஆமா, இது 3000. சரி, ஒரு 10 மணி நேரத்துக்கு கொஞ்சம் 10 மணி நேரத்துக்கு வராதுங்க. ஒரு பாடிக்கு வந்து ஏத்திட்டோம்னா மொத்தத்துக்கு 3000. இன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் எடுத்து அரை மணி ஆச்சு கொண்டு வாங்கன்னா நாங்கள் ஏற்றிக்குவோம். இந்த 8 மணி நேரம் 10 மணி நேரம் பயங்கரமாக ஏற்றி இறக்குனா 1500. அது 1.5 நாள் ஆனாலும் அவ்வளோதான். பெரிய உருவம் அவர் தம்பி தான் பார்க்கட்டும் பாரு. இந்த ரெண்டுக்கும் இதுக்கு காது பெற்று அது பெற்று 5000 அந்த கூட பரவாயில்ல. சரி சரி, அது சரி அதை எடுத்துக்கிறேங்கய்யா. சரிங்க, அது அது வந்து இந்த தாமரை குளத்துக்கு தாமரை அட்ரஸ் எல்லாம் சொல்லுவார். அது உள்ள காட்டுக்குள்ள இருக்கு ஒரு வீடு. ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து தாயா பிள்ளையாவே வளர்த்து ஒன்றாவே இருந்தவங்க. சரிங்க, இப்போ தாயா பிரைட் ஆரம்பிக்கிறான். 10 வருஷம் 15 வருஷமாக ஒன்றாவே இருந்தவங்க. சரிங்க, அது திடீர்னு நேற்று இவரை விட்டு போகவே ரொம்ப மனசை விட்டாருங்க. அதாவது அவர் ராஜ மரியாதையோடு கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டார். அது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. சரிங்க, அதை செஞ்சுருவோம். அந்த வளர்த்ததெல்லாம் சொல்லி அது என்னன்னு பாருங்க. வாயில் நல்லா அருமையான. சரிப்பா, என்னப்பா தங்கத்தை வாழ்த்து வாழ்த்து வளர்த்துக்கிட்டேன். எல்லாம் ஒரு மனிதனு தானப்பா. கழுத கழு ஏய், என்னை வச்சு ஒன்று காமெடி கிமெடி கழுதி கேப்பா. கழுதிக்கு வந்து பாக்ஸ் கேட்பாங்களா? மனிதனுக்கு பாக்ஸ். இன்னொரு தரம் என் ருக்குமணியை பார்த்து கழுதன்னு சொன்ன உன்னை வெள்ளாவில வச்சு வெளுத்து போடுவேன். நான் என்ன சொல்றேன், கழுதே அது அவர் வளர்த்தாரு. நான் என்ன சொல்றேன், அவர் சின்ன பிள்ளைங்க ஆசையை வளர்த்துட்டாரு. இருக்கட்டும்ங்க, அவர் வளர்த்தாருன்னா ஒரு தள்ளு வண்டியில் கொண்டு போய் போடுங்க, இல்லை ஒரு மாட்டு வண்டியில். ஐயோ, தள்ளு வண்டியில் வர்றதுக்கா? அப்போ நான் டெய்லி மீன் குழம்பு கறி குழம்பு அதுக்கு தேவையான புரோட்டா இல்லை வாயில ஊட்டி ஊட்டி நான் வளர்த்துருக்கேன். கழுத வண்டிங்க, கழுத வண்டி வராது. தெரியாது $3,000,000 என்ன சொல்றா? 3 லட்சமானாலும் பரவாயில்ல.
தாமரை சரவணே பேர் வந்து கேத்தரை ஸ்பெஷலாக வச்ச பேர் கேத்தரை அதே இவருக்கு ஒரு பத்து வருஷம் ஒரு தூக்கமே இல்லை அது நடிக்கிற மெரியிலே வந்து நடிக்கிற மெரியிலே தூக்கம் இல்லாமல் நைட்டும் பகலும் தூக்கம் இல்லாமல் வாய்ப்பு கிடைக்காம சரி வேணுங்கிறத நீ பாருப்பா இது அது இது வேணுமா அது வேணுமா கலரை பார்த்தீங்க அப்போ இந்த எது வேணுமோ பாருங்க ஆமாண்ணே இப்போ பாருங்க நம்ம ரூபாய் நம்ம கொடுத்துருவோம் நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு இப்போ விதவிதமாக கண்ணுக்கு தெரியுது என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே ஏதாவது தூக்கி போறேன் தூக்கி போங்க தூக்கி போகிறோம் இல்லை மேலே வர இருக்கு மேலே இருக்கா நீ மேலே போக வச்சுருவாங்க நான் இங்கே வந்து படுக்கிறேன் எனக்கு ஒரு ஆசை எங்கே படுத்தோன்னே கண்ணு சேர்க்கணும் அப்படின்னு தூக்கம் வர மாதிரி வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு அரை மணி நேரமாக தூங்கி இருந்துச்சே எனக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தூங்கிட்டேன்னா அந்த அப்படியே மெத்தையோட என்னை தூக்கி நான் தூங்கணும் தூக்கத்துலேயே என்னை மெத்தையோட தூக்கிக்கிறோம் நல்லா இருந்து தூங்குங்கண்ணே என்ன சொல்றேன் ஏதாவது ஒன்று படுத்து பாருங்கள் இங்கே தான் நல்லா இருக்கேன் இங்கே தான் தூக்கம் வர மாதிரி இருக்குன்னா எடுங்க நம்ம எடுத்துட்டு போயிடுவோம் இங்கே தான் இந்த எதனால பாருங்கள் லேட்டு போகிறது நம்ம கடை நம்ம கிட்ட லேட்டை பற்றி பிரச்சனை இல்லை கட்டு இல்லை இதில் படுத்து பாருங்கள் மெத்தையில் படுத்து பாருங்கள் இதில் உட்காந்து பாருங்க உட்காந்து பாருங்க இதில் படுத்து பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஆமாம் இதில் உட்காந்து என்ன நீங்க என்ன சொல்லி சரி எதுக்கு போய் திருப்பிட்டு அலைச்சல் அது ரொம்ப நம்ம வண்டி பாடாக எல்லாம் கொடுக்கணும் நீ படு அரை மணி நேரம் இப்ப தண்ணி ஒரு அடிச்சிருக்கிற அரை மணி நேரம் படுத்து பாரு ஆமா என்ன சொல்லி தூக்கம் வருதான்னு பாரு என்ன நக்கிறேன் ஆய் மாதிரி இருக்கு என்ன பாரு என்னடா சிக்கன்
ஒரு தூங்கி பாக்கணும் ஒரு பத்து நிமிஷம் தூங்கி பத்து நிமிஷம் என்ன ஒரு நிமிஷம் போனேன் லட்சக்கணக்கில்